அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்ற பதிவு, நாம் இந்த காணொளியில் ஒரு சுவாரஸ்யமான பதிவினை, ஒரு சுவாரஸ்யமான தகவலை இங்கு பார்க்க இருக்கின்றோம். அது என்ன அந்த தகவல் அப்படி என்று சொன்னால், எங்களுடைய ஆன்மீகத்திலே அமைந்திருக்கின்ற இதிகாசங்களில் இராமாயணம் ஒன்று என்பதை நாம் அறிவோம். அதே போன்று நமது ஆன்மீகத்திலே அமைய பெற்றிருக்கின்ற புராணங்களில் கந்த புராணம் ஒன்றாக அமைவதை நாங்கள் அறிவோம். ஆக இந்த இராமாயணம் அதே போன்று கந்த புராணம், இந்த இரண்டு நூல்களுக்கிடையிலாக அல்லது இந்த இரண்டு இலக்கியங்களுக்கு இடையிலாக இழையோடுகின்ற சில ஒத்த இயல்புகளை எவ்வாறு இந்த இராமாயணமும் கந்தபுராணமும் சில கருத்துக்கள் ரீதியாக ஒற்றுமை கொண்டிருக்கிறது அல்லது ஒற்றுமை சார்ந்த வெளிப்பாட்டினை கொண்டிருக்கிறது என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இராமாயணத்திலே இடம்பெற்றிருக்கின்ற கதையாடலாகட்டும் அல்லது அந்த இராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கின்ற சில கதாபாத்திரங்களினுடைய இயல்புகளாகட்டும், அவை அப்படியே கந்தபுராணத்திலும் பெரிய அளவிலே அதே ஒற்றுமையை காண்பித்திருக்கின்ற வகையில் அமைய பெற்றிருக்கிறது. ஆக அத்தகு தன்மைகளைத்தான் நாங்கள் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். எவ்வாறு இராமாயணத்திலும் கந்தபுராணத்திலும் ஒத்த தன்மைகள் கொண்ட கருத்துக்கள் இடையோடு இருக்கிறது என்பதை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். சரி, இராமாயணம் இதிகாசங்களிலே ஒன்று. இராமாயணம், இராமாயணத்தை பிரித்து பொருள் அறிந்தால் ராமம் அயனம் என அது அமையப்படும். ராமம் என்றால் ராமன், அயனம் என்றால் கதை. ஆக ராமனின் கதையினை, ராமனின் வரலாற்றினை கூறியிருப்பது இராமாயணம். திருமாலின் அவதாரமாக விளங்குகின்ற ராமனின் வரலாற்றினை எடுத்துரைத்திருப்பது இராமாயணம். இந்த இராமாயணம் ஆதிகாவியம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. வால்மீகி முனிவரினாலே இயற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 காண்டங்கள் இந்த இராமாயணத்திலே அமைய பெற்றிருக்கின்றன. அதே போன்று கந்த புராணம், இது புராணங்களிலே ஒன்றாக அமையப்படுகிறது. கந்த புராணம் கந்தன் முருகனுடைய வரலாற்றை கூறுவதனாலே அது கந்த புராணம் என்று அழைக்கப்படுகிறது. மகாபுராணங்கள் 18 சிவபுராணம் 10 ஒன்றாக அமையப்படுவது இந்த கந்த புராணம். இந்த கந்த புராணத்திலும் காண்டங்கள் 6 அமைய பெற்றிருக்கிறது. ஆக இந்த நூலினுடைய அமைப்பிலேயே கந்த புராணம், இந்த நூலினுடைய அமைப்பிலேயே இராமாயணமும் கந்த புராணமும் ஒற்றுமைப்பட்டிருக்கிறது. இராமாயணத்திலும் 6 காண்டங்கள், கந்த புராணத்திலும் 6 காண்டங்கள். மேலும் இந்த இராமாயணமும் சரி அல்லது கந்த புராணமும் சரி, ரெண்டு இலக்கியங்களும் ரெண்டு நூல்களும் ஆன்மீகம் சார்ந்த கருத்தாடலை கூறியிருப்பதை நாங்கள் இங்கு நோக்க வேண்டும். இரண்டுமே சமயம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை கூறியிருக்கின்ற தன்மையில் அமைய பெற்றிருப்பதை நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும். சரி, தொடர்ச்சியாக இந்த இரண்டு நூல்களிலும் இடம்பெற்றிருக்கின்ற சில ஒத்த இயல்புகளை நாங்கள் இங்கு பார்க்கலாம். அந்த வகையில் இராமாயணத்திலும் கந்த புராணத்திலும் பிரதான கதாபாத்திரமாக அமைய பெற்றிருப்பவர்கள் இறைவனின் அவதார வடிவமாக விளங்குகின்றார்கள். இராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் இராமாயணத்திலே திருமால் அதாவது விஷ்ணுவின் அவதார வடிவமாக ராமபிரான் சிறப்பிக்கப்படுகிறார். ஆக இராமாயணத்திலே பாட்டுடை தலைவன் ராமன் அவன் திருமாலின் அவதார வடிவமாக விளங்குகின்றான். கந்த புராணத்தை பாருங்கள், கந்த புராணத்திலே காப்பிய தலைவன் முருகன் ஸ்கந்தன், அந்த முருகன் சிவபெருமானனுடைய ஒரு அம்சமாக அந்த சிவபெருமானின் வடிவமாக விளங்குகின்றான். ஆக முருகனின் வரலாற்றை கூறுவது கந்த புராணம். ஆக இவ்வாறு அந்த இரண்டு நூல்களிலும் பிரதான கதாபாத்திரம் ஒரு இறை அவதார வடிவமாக அல்லது இறை அம்சமாக விளங்குகின்றது. ஆக இவை இரண்டும் ஒரு ஒத்த இயல்பினை கொண்டிருப்பதை நாம் இங்கு காணலாம். அடுத்து இந்த இராமாயணத்திலும் கந்த புராணத்திலும் அந்த இறை வடிவங்கள் அதாவது இறைவனின் சக்திகளாக தோன்றிய ராமனாக இருக்கட்டும் அல்லது முருகனாக இருக்கட்டும்,
இருவருடைய அந்த அவதார நோக்கங்களுக்கு பிரதான காரணம் அல்லது அவர்கள் இருவரது தோற்றத்திற்குமான அடிப்படை காரணம் தேவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இன்னலை போக்குதல். அதாவது அசுரர்களை அழித்து அவர்களிடமிருந்து தேவர்களை காப்பதற்காக அந்த இரண்டு இறை அவதாரங்களும் நிகழ்ந்திருக்கிறது. ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால், ராமாயணத்திலே ராவணன் முதலியே ராவணன் மற்றும் அவனோடு சார்ந்த அசுரர்களினாலே தேவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை போக்குவதற்காக அந்த ராவணனை வதம் செய்யும் நோக்கில் திருமால் ராமனாக அவதரிக்கின்றான். கந்தபுராணத்தை பாருங்கள், முருகப்பெருமான் அவர்களினாலே தேவர் சூரபத்மன் முதலிய அசுரர்களினாலே தேவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை போக்குவதற்காக சிவனுடைய வடிவமாக முருகன் தோன்றுகின்றார். ஆக அந்த இரண்டு இறை அவதாரங்களுக்கு தோற்றத்திற்கு பின்பாக இருக்கின்ற காரணம் ஒத்த இயல்பினை கொண்டு விளங்குகிறது. சரி, அடுத்ததாக இந்த இரண்டு நூல்களிலும் ராமாயணத்திலும் கந்தபுராணத்திலும் இடம்பெற்றிருக்கின்ற அசுரர்கள், அசுரர்களின் தலைவனாக விளங்குபவர்களின் இயல்பினை பாருங்கள், அவையும் ஒத்த இயல்பினை கொண்டிருக்கிறது. ராமாயணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ராமாயணத்திலே வருகின்ற அசுரவேந்தன் ராவணன், அவன் ஒரு சிவபக்தன். அதே போன்று கந்தபுராணத்திலே வருகின்ற அசுரவேந்தன் சூரபத்மன், அவனும் ஒரு சிவபக்தன். அதே போன்று ராமாயணத்திலே ராவணனுக்கு வருகின்ற சகோதரர்களை பாருங்கள், கும்பகர்ணன் என்றொரு தம்பி, விபீஷணன் என்றொரு தம்பி, அதே போன்று சூர்பனகை என்றொரு தங்கை. இங்கு கந்தபுராணத்தை பாருங்கள், சூரபத்மனுக்கு செங்கமுகாசூரன் என்றொரு தம்பி, தாரகாசூரன் என்றொரு தம்பி, அசமுகி என்று ஒரு தங்கை. ஆக ராமாயணத்திலே ராவணனுக்கு இரண்டு தம்பியர் ஒரு தங்கை, கந்தபுராணத்திலும் சூரபத்மனுக்கு இரண்டு தம்பியர் ஒரு தங்கை. ஆக அசுரர்களின் அந்த தன்மையிலும் இங்கு ஒத்த இயல்பு ராமாயணத்திலும் கந்தபுராணத்திலும் வெளிப்படுகின்றது. இது மட்டுமல்ல, ராமாயணத்திலே போரை தூண்டுகின்ற செயலில் ஈடுபட்டவள் ராவணனின் தங்கையாகிய சூர்பனகை. அதே போன்று கந்தபுராணத்திலும் அந்த போரை தூண்டுகின்ற செயலில் ஈடுபட்டவள் சூரபத்மனின் தங்கையாகிய அசமுகி. இது மட்டுமில்லாது, ராமாயணத்திலே ராவணன் செல்லுகின்ற மார்க்கம் தவறானது, அவன் அதர்ம வழியில் செல்கின்றான் என்பதை சுட்டிக்காட்டி அவனை நல்வழிப்படுத்த முனைந்தவன் விபீஷணன். அதே போன்று கந்தபுராணத்தில் கூட சூரன் சூரபத்மன் செல்லுகின்ற மார்க்கம் தவறு, அவன் அதர்ம வழியில் செல்வதை தடுக்கும் நோக்கில் செயல்பட்டவன் கும்பகர்ணன். இதையும் நாங்கள் இந்த இரண்டு இலக்கியங்களிலும் ஒத்த இயல்பாக இங்கு காண முடியும். சரி, அடுத்ததாக பாருங்கள், இந்த ராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கின்ற போர், அதே போன்று கந்தபுராணத்தில் ஏற்பட்டிருக்கின்ற போர், இரண்டும் ஒத்த இயல்பினை கொண்டிருக்கிறது. இரண்டு போர்களுக்கும் இடையிலே ஒற்றுமை நிலவுகிறது. ராமாயணத்தில் ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நிகழ்வதற்கான காரணம், ராவணன் ராமனின் மனைவியாகிய சீதையை கவர்ந்து சென்று சிறை வைக்கின்றான். அந்த சீதையை சிறை மீட்பதை முதன்மையாக கொண்டு ராமராவண யுத்தம் நடைபெறுகிறது. அதே போன்று கந்தபுராணத்தில் இந்திரன் மகனாகிய சயந்தனை சூரபத்மன் சிறை வைக்கின்றான். ஆக அந்த சயந்தன் முதலிய தேவர்களை எல்லாம் சிறையிலே இருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் சூரபத்மனோடு போர் தொடுக்கின்றார். ஆக இந்த இரண்டு போர்கள் ஏற்படுவதற்கும் உரிய காரணங்கள் ஒற்றுமை சார்ந்த வழிபாட்டினை கொண்டிருக்கிறது. சரி, அடுத்து ராமாயணத்திலே ராமபிரானுக்கு போரின் போது உடனிருந்தவன் ராமனது தம்பியாகிய லக்குவனன். ராமனுக்கு எந்நேரத்திலும் உதவி பெறுவதிலே முன்னின்றவன் லக்குவனன். போரில் கூட லக்குவனன் ராமனுக்கு இணையாக ராமனோடு ஒன்றாக நின்று போரிடுகின்றான். கந்தபுராணத்திலே முருகனுக்கு துணையாக அந்த முருகனுக்கு தம்பியாக உடனிருந்தவன் வீரபாகதேவர். முருகப்பெருமானின் தம்பியாக விளங்குபவன், முருகப்பெருமானின் உடனிருந்து சூரபத்மனோடு நடக்கின்ற போரில் கலந்து கொண்டவன் வீரபாகதேவர். ஆக ராமாயணத்தில் ராமனுக்கு தம்பியாக லக்குவனனும்,
கண்டபுராணத்திலே முருகனுக்கு தம்பியாகிய வீரபாகதேவரும் உடனிருந்த தன்மையும் இங்கு நாம் ஒற்றுமை சார்ந்த உணர்வாக நோக்கத்தக்கது. சரி, அடுத்து பாருங்கள், ராமாயணத்திலே ராமனுக்கு துணையாக இருந்தவர்கள் வானர சேனை. ராமனுக்கு போருக்கு துணையாக இருந்தவர்கள் வானர சேனை, அதாவது வானரர்கள். இங்கு கந்தபுராணத்திலே முருகனுக்கு துணையாக இருந்தவர்கள் தேவர்கள், அதோடு புதகணங்கள். ஆக இரண்டு போர்களுக்கும் துணையாக இருந்த தன்மையில் ராமனுக்கு வானர வீரர்கள், இங்கு முருகனுக்கு தேவர்களும் பூதகணங்களும் சிறப்புறுகின்றார்கள். இது மட்டுமல்லாது, ராமாயணத்திலே ராவணனுக்கு ஒரு பராக்கிரமசாலியான மிகுந்த வலிமை கொண்ட ஒரு மகன் இருக்கிறான். அவன் இந்திரஜித், மேகநாதன் என்று சிறப்பிக்கப்படுபவன், இந்திரனையே வென்ற பெருமைக்குரியவன். ராவணன் அந்த இந்திரஜித் மீதுதான் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தான். அந்த அளவிற்கு வலிமையும் பராக்கிரமமும் கொண்டிருந்தவன் இந்திரஜித். கந்தபுராணத்திலே சூரபத்மனுக்கு அதே போன்று மகத்துவம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு மகனாக விளங்குபவன் பானுகோவன். அவன் சிறு வயதிலேயே சூரியனையே சிறைப்பிடித்து தன்னோடு வைத்திருந்தவன். அத்தகு சிறப்பினை பெறுபவன் சூரபத்மனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக விளங்குகிறான். ஆக ராமாயணத்திலே ராவணனுக்கு சிறந்த மகனாக இந்திரஜித், கந்தபுராணத்திலே சூரபத்மனுக்கு மகனாக பானுகோபன் அவர்களுடைய செயற்பாடுகள் இரண்டும் ஒத்த இயல்பினை இங்கு காண்பித்திருக்கிறது. அடுத்து, ராமாயணத்திலே ராவணவதம் முடிந்த பின்பு ராமபிரான் சிவபெருமானுக்கு பூஜை செய்து சிவபெருமானை வழிபடுகின்றார். அவ்வாறு ராமன் ஈஸ்வரனை வழிபட்ட தலம் ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. கந்தபுராணத்திலே சூரபத்மனுக்கு முக்தி கொடுத்த பின்பு முருகப்பெருமான் சிவனை வழிபாடு செய்கின்றார். அவ்வாறு முருகன் சிவனை வழிபட்ட தலம் திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுகிறது. ஆக இரண்டு நூல்களிலும் யுத்தத்தின் பின்னர் நடைபெற்ற செயற்பாடும் ஒத்த தன்மையிலே ஒத்த இயல்பினை இங்கு காண்பித்திருக்கிறது. ஆக அன்பானவர்களே, இவ்வாறு ராமாயணம் என்கின்ற அரும்பெரும் இதிகாசத்திற்கும், கந்தபுராணம் என்று சொல்லப்படுகின்ற இனிமையான புராணத்திற்கும், ராமாயணம் மற்றும் கந்தபுராணம் ஆகிய இருபெரும் இலக்கியங்களில் இளையோடியிருக்கின்ற கதையாடல்களில் வெளிப்படும் கருத்தாடல்களுக்கு ஊடாக ஒத்த தன்மைகள், ஒற்றுமை சார்ந்த வெளிப்பாடுகள் புலப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கு மேலோட்டமாக சில உதாரணங்கள் வாயிலாக காண்பித்திருக்கிறோம். இதைவிட இன்னும் பல ஒற்றுமைகள் இந்த இரண்டு நூல்களிலும் காணப்பட்டாலும், முக்கியமான சில ஒற்றுமை சார்ந்த வெளிப்பாடுகளை இங்கு நாம் காண்பித்திருக்கிறோம். ஆக மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது எமக்கு அதற்குள்ளே பொதிந்திருக்கின்ற தன்மைகள், கருத்துக்கள் புலப்படாது. ஆழமாக ஒரு நூலிற்குள் அலசி ஆராய்கின்ற பொழுது அதற்குள்ளே புலப்படுகின்ற கருத்துக்கள், சிறப்புகள் என்பன எமக்கு வெளிப்படும். ஆக இந்த பதிவோடு இதுவரை நேரமும் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.